எத்தனையோ ஆலயங்கள் நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அதிசயமான ஆலயத்தை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு எல்லா கோயில்லையும் காலையில் நடத்திருப்பாங்க, இப்போ 12 மணிக்கெலாம் சாத்திடுவாங்க. அதே போல் அந்திரஷ் மாலை மாலை திறப்பாங்க, உடனே நைட்டு 8 மணி வரைக்கும் சாத்திடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும் திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த கோயில் திறப்பாங்க. 10:30 மணிக்கு இரவு 10:30 மணிக்கு நட திறந்து 3 மணிக்கெலாம் நடைய சாத்திடுவாங்க. அதில் என்னங்க அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அதிசயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வான் கோபுரம் மகா கோபுரம் ரெண்டு பேரும் ஒரு வெள்ளால மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கடவுளை அடைவதற்கு சிறந்த வழி எது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லறமா துறவரமானு கேட்குறாங்க ரெண்டு பேரும். அப்படி கேட்கும் பொழுது ரெண்டு பேர்த்துக்கு பேசிகிட்டே இருக்கும்போது சண்டை வந்துடுது. என்னடா அது இப்படி சண்டை வருதுன்ட்டு இந்திரனை கூப்பிட்றாங்க. இந்திரனை கூப்பிட்டு நீ சொல்லு கடவுளை அடைவதற்கு இல்லறமா துறவரமா அப்படின்னு. உடனே இந்திரன் என்ன பண்ணுறாரு, இதனடா வம்பு, முனிவர் சாபம் நம்மளை பிடிச்சிருமே அப்படின்னு அவர் நழுவிட்டார். நீங்கள் தெல்லை ராஜனுமே கேளுங்கள், சிதம்பரம் போங்க, தெல்லை நாதரை போய் கேளுங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, சிதம்பரம் போயிடுறாங்க. சிதம்பரம் போய் இந்த ஆலயத்தில் உட்காந்துருந்து சிவனரையார கேட்குறாங்க, என் சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு. அப்போ சிவன் சொல்கிறாரு, நீங்கள் இதுவரை தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளால மரத்துக்கு அருகில் உறங்கும் புலி உறங்கா புலி என்று 2 மரங்கள் இருக்கின்றன, அங்கே காத்திருங்கள், இங்கே நான் பூஜை முடிஞ்ச உடனே உங்களை அங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சிதம்பரம் தவத்தில் பூஜைகள், அந்த சிதம்பரத்தில் பூஜைகள்லாம் நடக்குது. பூஜை முடிஞ்சு நட சாத்திட்டாங்க. நட சாத்தனவுடனே பொய்கை நல்லூருக்கு வந்தார் சிவனார். இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரமாக இருந்தாலும் சரி நெறி பிறழாமல் இருக்க வேண்டும், நேர்மையுடன் இருக்க வேண்டும், ஒருவித மனத்துடன் ஆழ்ந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டும், இவையே போதும் என்று அருளினார் சிவனார். இங்கேயே இருந்து எங்களையும் எங்களை போன்ற முனிவர் பெருமக்களையும் உலகத்து மக்களையும் அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். அதன்படி அந்த வெள்ளாள மரத்தடியில் ஐக்கியமானார். இந்த திருத்தலமே பறக்கலக்கோட்டை சிவாலயம். 2 முனிவர்களுக்கும் பொதுவாக இருந்து நடுநிலையாக இருந்த சிவனார் அருளியதால் இந்த தலத்துக்கு இறைவனுக்கு பொது ஆவுடையார் என்று பெயர் வந்தது. 2 பேருக்கும் நடுவே மத்தியஸ்தம் செய்ததால் மத்திய புரீஸ்வரர் என்று இன்னொரு திருநாமமும் இங்கு உண்டு. எல்லா சிவாலயங்களிலும் கருவறையில் சிவலிங்க திருமேனி இருப்பதை தரிசிப்போம். இங்க கருவறை உண்டு, ஆனால் சிவலிங்கம் திருமேனி இல்லை, வெள்ளாள மரமாகவே காட்சி தருகிறார். அந்த வெள்ளாள மரத்து வேரில் தான் சிவன் இங்கே உருவாயிருக்கிறார். இங்கு 3 மணி அதாவது 10:30 மணிக்கு நடை திறந்தாங்கன்னா 3 மணிக்கு தான் நடைய சாத்துவாங்க. திங்கக்கிழமை அன்று, திங்கக்கிழமை தான் இங்கே வானகோபுரருக்கும் மகாகோபுரருக்கும் காட்சி கொடுத்தார். அந்த காட்சி கொடுத்ததுனால ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இரவு இங்கே சிறப்பு பூஜை நடக்கும். சிதம்பரத்தில் அர்த்த ஜாமை பூஜை முடிந்ததும் சிவனார் இங்கே வந்ததனால் திங்கக்கிழமை இரவில் இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கு அம்பாளுக்கு சன்னிதானம் இல்லை, உள்ள சித்தர் பீடம் தாங்க, எல்லாமே சித்தர் தான். அங்கே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாகும். திங்கள் தோறும் இரவில் திறக்கப்படும் பறக்கலாக்கோட்டை பொது ஆவுடையார் கோயில் வருடத்துக்கு ஒரு முறை தான் பகலில் திறந்துருக்கும். அது என்னைக்குன்னா பொங்கல் அன்னைக்கு, ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு மட்டும் பகல்லையும் திறந்துருக்கும். இவரை வேண்டி இந்த ஹோட்டல் கடை வச்சுருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, நகை கடைக்காரங்க இப்படி நிறைய பேர் அங்கே வராங்க. வேண்டிக்கிட்டவங்களாம் அந்த பொருளாக கொடுத்துருவாங்க, கம்பு சோளம் ஆடு மாடு இதெல்லாம், நோட்டு புத்தகம், இதை ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த ஏலத்துக்கு விடும்போது யார் ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுங்க தொழில் நல்லா வளரும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல குரு அருள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவர் குருவாக இருந்து சொன்னதுனால குரு தட்சிணாமூர்த்திக்கு சமமாக இவர் இருக்கிறார் இந்த இடத்துல. ஒரு முறை நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க, பட்டுக்கோட்டையிலேருந்து முத்துப்பேட்டை போகிற வழியில் பறக்கலக்கோட்டைன்னு இருக்குது. அதாவது பட்டுக்கோட்டையிலேருந்து 16 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் சிறப்பு என்னென்னா அந்த வெள்ளாள மரத்தில் வேரில் சிவன் உருவாகி இருக்கிறாரு.
இங்கே வந்து பூஜை நடக்கும் பொழுது சர்பம் அந்த வெள்ளாள மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு திருப்பி மரத்துக்கே ஏறி போகிறதா ஒரு ஐதீகம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை போங்க, அந்த நந்தி பெருமான் இருப்பார், அந்த நந்தி பெருமான்கிட்ட போய் தேங்காயை உடைச்சி தேங்காயில் நெய் விளக்கு ரெண்டு போடுங்க, பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அதில் பூவை தூவி உங்கள் வேண்டுதலையை போட்டு தேங்காயில் ரெண்டு நெய் விளக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும். இது ஒரு அதிசயமான கோயிலுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அங்கே உட்காருங்க, அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய இலை இருக்கே அந்த இலை யாருக்குமே கிடைக்காது. ஒரு நீங்கள் உட்காந்து தவம் பண்ணும்போது அந்த இலை கிடைக்கும். அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வணங்குறதுல வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கடையாக இருந்தாலும் கடையில் வைக்கலாம், வீடாக இருந்தால் வீட்லேயும் வைங்க, அந்த இலை கிடைக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து தவம் செய்யும் நேரம் அந்த இலை தானாக உங்களுக்கு வந்து சேரும். அந்த இலையை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வைங்க. இது அருமையான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு முறை போய் வாருங்க. போய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் வெற்றி அடையும். இது ஒரு அதிசய ஆலயம். ஏன்னா வேறு மரத்தின் அந்த வேறு வெள்ளாள மரத்தின் வேரில் வந்து சிவன் வந்து உருவாகியிருக்காருன்னா இது எங்கும் காண முடியாத காட்சி. அடுத்தபடி அதிசய ஆலயத்தை சந்திப்போம்.